ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் செவனோட டைட்டில் வின்னராக பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்துட்டு தேர்வானாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அர்ச்சனா இந்த ஷோ பற்றியும் தன்னை பற்றி வந்த வதந்திகள் சர்ச்சைகள் குறித்தும் பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டி ஒன்றில் வெளிப்படையாகவே அர்ச்சனா பேசியிருக்கிறாங்க. அதில் அர்ச்சனா பிஆருக்கு பணம் கொடுத்து தான் டைட்டில் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே அதிகமாகவே வைக்கப்படுது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதோட அர்ச்சனா ஜெயிக்கிறதுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியாக எழுந்த வதந்திகளுக்கும் சர்ச்சைகளுக்குமே பார்த்திங்கன்னா இப்போ அர்ச்சனா வந்துட்டு விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. அதே போல் கடைசி 1 வாரத்தில் தான் பட்ட கஷ்டங்கள் குறித்தும் பார்த்திங்கன்னா அர்ச்சனா அதில் பேசியிருக்கிறாங்க. ஸோ என்ன ஏது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸில் வந்துட்டு அர்ச்சனா தான் டைட்டிலை ஜெயித்தாங்க. பட் இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே அர்ச்சனா எந்த ஒரு பேட்டிகளுமே கொடுக்காமல் இருந்த நிலையில் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு லைவில் வந்து ரசிகர்களினுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருந்தாங்க. அதில் நான் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஜெயித்தது பிஆரை வச்சு தான் அப்படிங்கிற மாதிரியாக பலருமே சொல்லிட்டு வராங்க. அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு பிஆரை வச்சு நான் ஜெயிக்கணும் அப்படின்னா அதே பிஆரை வச்சு எனக்கு ஏதாச்சும் திரைப்பட வாய்ப்புகள் நான் வாங்கியிருப்பேனே. எதுக்காக இந்த பிக் பாஸ் டைட்டில் நான் வாங்கணும்? இந்த பிக் பாஸில் கலந்துக்கிட்டு டைட்டில் ஜெயித்தவங்க எத்தனை பேர் சினிமாவில் ஜொலிச்சிட்ருக்கிறாங்க நீங்களே சொல்லுங்கள். அது எல்லாருக்குமே தெரியும். இது குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மட்டும்தான். ஸோ மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பிரபலமாக காமிக்கும் இந்த ஷோ. அதுக்கப்புறமா மக்களும் மறந்துடுவாங்க. அண்ட் இதுக்காக நான் இவ்வளோ பணத்தை செலவழித்து நடிப்பேனா? நான் அந்த அளவுக்கு பணத்தை செலவழிக்கிறதுக்கு என்கிட்ட பணமும் கிடையாது. 2 வருஷமாக நானே எந்த வேலையும் இல்லாமல் சும்மா தான் இருந்தேன். இந்த மாதிரியா சும்மா இருந்த காரணத்தினால தான் நான் பிக்பாஸுக்குள்ளே போனேன் இந்த மாதிரியாவும் அர்ச்சனா சொல்லியிருக்கிறாங்க. எனக்குன்னு ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தான் நான் பிக்பாஸுக்கே வந்தேன். அண்ட் இந்த சீசன் டைட்டில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரியா எல்லாம் நான் கனவுல கூட நினச்சதே கிடையாது. அண்ட் ஒவ்வொரு முறையும் எலிமினேஷன் நடக்கும்போது நானும் வெளியே போயிடுவேணும் அப்படிங்கிற மாதிரியா கூட நிறைய டைம் நினச்சிருக்கேன். ஆனால் கடைசியில் நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற மாதிரியா பெரிய அளவில் நான் நம்பவே இல்லை. அதுவும் அந்த கடைசி வாரத்தில் நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் அந்த இடத்துல பேசணுமா பேசக்கூடாதா இந்த மாதிரியா சொல்ல முடியாத அளவுக்கு அந்த நேரத்தில் நான் பயங்கர வேதனையில் இருந்தேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பிஆர் வச்சு வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த பணத்தை வச்சு நான் எவ்வளோ பெரிய வேலைகளை எல்லாமே செஞ்சிட்ருப்பேன். அதே போல் பிக்பாஸுக்குள்ளே யாராலையுமே 108 நாட்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி அத்தனை நாட்கள் ஒருத்தங்க நடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆஸ்கார் அவார்டை கொடுத்துடலாம். நான் பார்த்த வரைக்கும் பிக்பாஸ் சீசன் 7 யாருமே நடிக்கல. அண்ட் உள்ளே இருந்து உள்ளே இருக்கிற சூழ்நிலைக்கு தக்க மாதிரியாக தான் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு போட்டியாளருமே நடந்துக்கிட்டாங்க. அதே போல் எனக்கு 19,000 கோடி ஓட்டும் கிடச்சிருக்குது. இது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இதில் எனக்கு என்னை பிடிச்சி ஓட்டு போட்டவங்க பாதி பேர், இன்னொருத்தவங்க ஜெயிக்கக்கூடாது அதாவது இன்னொருத்தவங்க ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாக நினச்சி எனக்கு ஓட்டு போட்டவங்க பாதி பேர். ஆனால் இது தெரியாமல் பல பேர் பிஆரை வச்சு தான் நான் ஜெயிச்சேன்னு சொல்கிறாங்க. அது மக்களையே சந்தேகப்படுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்துட்டு பேசியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாதி பேர் என்ன பிடிச்சி நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக ஓட்டு போட்டவங்க, மீதி பேர் இன்னொருத்தவங்க ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாக நினச்சி ஓட்டு போட்டவங்க அப்படிங்கிற மாதிரியாக அர்ச்சனா சொன்னாங்க. ஸோ அந்த இன்னொருத்தவங்க அவங்க ஜெயிக்கக்கூடாதுன்னு மக்கள் நினச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா பதிவு பண்ணது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாயாதான். ஸோ இனிமே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.